ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஃபா ஐகே சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கொஷின் கேட்போம், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், பண்ணலன்னா பவுடர் அடி. ஓகே மாட்டே கேட்டானே ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன். நீ எப்போ உங்கள் மிஸ்டர் அடி வாங்கியிருக்க? உண்மையாக தான் சொல்லுமா? உண்மையாக தான் சொல்லணும். போயெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கேன். இல்லை அடி வாங்கினதா? எப்போ அடி வாங்கிருக்கலாம்? சும்மா ஹிந்தி மேம் கூட தட்டுவாங்களே அந்த அடியா? பளிச்சுன்னு வேணுக்குனு எதாவது தப்பு செஞ்சுட்டு அடி வாங்கினதா சொல்லணும். நான் மட்டும் தான் உன்ட்ட கொஸ்டின் கேப்பா சொல்லிட்டேன். நான் இன்டர்வியூ எடுக்கிறேன், எடுக்கும் வாங்கியிருக்கேன். எப்போ எப்போன்னு சொல்லணும். பிளேஸ் மாற்றும் போது நான் வாங்கியிருக்கேன். எந்த தேதி? தேதிலாம் மறந்துடுச்சு. சரி விடு, ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் சொன்னது. அடுத்த கொஸ்டின், உனக்கு பிடிச்ச ஆக்டர் யார்? பிடிச்ச ஆக்டர் விஜய் ஜோசப். விஜய் ஜோசப் தான் அவன் ஃபுல் நேம். விஜய் ஜோசப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் தெரியாது, சொல்கிறாதான் நல்லா கேட்டுக்கோங்க. ஏமாத்துறத இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறது? என்ன யோசிப்பேன், திங்க் பண்ணுவோம். நீ எப்போ லாஸ்ட்டாக சைக்கிள்லேருந்து கீழே விழுந்த? லாஸ்ட்டாக டேட் மறந்துச்சு. ஓகே சரி, எங்கே விழுந்தோன்னு சொல்லி. எங்கே விழுந்தேன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பேங்க் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் புது சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஓடலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சாஹில் ஒருத்தர் இருப்பான், அவன் வண்டியில் முட்டி வண்டி கீழே போட்டுச்சு. எங்கே அடிபட்டுச்சு சொல்லு? எங்கே அடிபட்டுச்சு? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அடி. இப்போ நம்ம என்ன, அந்த தார் ரோட்டில் வந்து அப்படியே கிழிச்சு விட்டுச்சு. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நீ எப்பயாச்சும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கலேருந்து மிஸ்ஸை திட்டு இருக்கியா? சொல்லு சொல்லு, எந்த மிஷின் கூட பேர் சொல்லக்கூடாது. தலைவர் பாவம் செத்தான். அவ்வளோ திட்டிருக்கேன். ஐயோ ஏன் மாட்டிக்கிட்டான்? ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேர் நான் சொல்லிடுறேன், பயம் இல்லை எனக்கு தெரியும். அவங்க பேர் வந்து எஸ்ல சட்டம், அவ்வளோதான். எஸ் எஸ் அதை மட்டும் தான் சொல்லுவேன். அவங்கள்ட்ட அவங்கள திட்டலப்பா. அப்போ எவனோ எவனோ எஸ்லேயே ஆரம்பிக்கல அவங்க பேர். அதான் எனக்கு டவுட் ஆகுது. அவங்கள திட்டல யாரு? யார் 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 திட்டம் யார் திட்டம்? அவங்க பேர் எஸ்ல தான் ஆரம்பிங்க. அவங்க மேக்ஸ் எடுப்பாங்க. நீ எப்பயாச்சும் ஸ்கூலுக்கு நிம்மதியா தூங்கலாமா ஸ்கூலுக்கு போகணும்னு எழுப்பி விடுவாங்களேன்னு நினைச்சிருக்கியா? நினைச்சிருக்கேன். எத்தனை வாட்டி? யூடியூப் சேனல்ல உனக்கு யார பிடிக்கும்? பாரு நல்லா பார்த்துக்கோ. இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். நம்ம ரெண்டு கொஸ்டின் கேட்டுட்டு வீடியோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா கொஸ்டின் நான் யோசிக்கணும். வேணாம் வேணாம் இருக்கு. உனக்கு பிடிச்ச வில்லன் யாரு? ஃப்ரெண்ட்ஸ் ரோலெக்ஸ்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும். விக்ரம் படத்தில் வந்துருவாங்க. லாஸ்ட் பத்து நிமிஷத்துக்கு வந்து மாஸ்க் கட்டின ரோலெக்ஸ் சூர்யா சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இப்போ இப்போ அடுத்தது யாருக்கு? இப்போ உனக்கு பிடிச்ச இங்கிலீஷ் ஆக்டர் யார்? இங்கிலீஷ் ஆக்டர் நடித்தது கூட பேர் சொல்லலாம்.
இங்கிலீஷ் ஆக்டர், ஹிந்தி ஆக்டர் தான் இருக்கு. இங்கிலீஷ் ஆக்டர் தெரியவே தெரியாது பாரு, அவன் ஜெர்சில கூட இருக்காது பாரு, அவன் ஜெர்சில கூட இருக்காது பாரு. அந்த படத்தை அமெரிக்கா கேப்டன் பேர் ஷீல்டு வச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷீல்டு கூட இங்கே வரைஞ்சிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க சீக்கிரமே பார்த்துங்க. இப்போ ஹியூமன் டைப்பு என்ன கேள்வி கேட்குறது நம்ம, இன்னும் ஒரு வாட்டி கூட வாங்கல, நீ ஒரு வாட்டி இருறா என்னமோ சொல்லுங்க. மாஸ்டர் படத்துல எடுத்த டைரக்டர் பேர் என்ன? லோகேஷ் கனகராஜ். ஓகே, அப்ப விக்ரம்ல லோகேஷ் கனகராஜ். சரி, இப்போ யார்தான் இப்போ வேலை? இப்போ நான் ஹீரோயின்லாம் இல்லடா, யா ஆமாம்ல கேட்கலாம். சரி, இப்போ உனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு சொல்லு? ஹீரோயினா ரெண்டு இருக்கு, என்ன ஒன்று ரெண்டு சொல்லணும் போட்டுடி. ரெண்டு இருக்குல்ல, என்னடா சொல்லுவேன்? சரி, ரெண்டுத்தையும் சொல்லித்தோல, ரெண்டுத்தையும் சொல்லிடுவா. ரம்யா பாண்டியன் சொல்கிறேன், குவித் கோமலில் வந்த ரம்யா பாண்டியன், நயன்தாரா. பவுடர் அடி ரெடி, வண்டா வண்டா பவுடர் அடிக்க கூடாது. வரச்சு நான் ரெண்டு தான் சொல்லி, அவன் மீறி போனானால அவனுக்கு கட்டி விடுவோம். சரி, ஒரே ஒரு பிஞ்சு தான் வைக்கணும், இந்த ஒத்த கையில் வைக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, தடக்கூடாது. இன்டர்வியூ எடுக்க வந்துட்டு இப்போ அடுத்து சொல்லு. சரி, அடுத்து நான் கேட்கணும். இப்போ நான் வந்துட்டு ஒன் உன் யூடியூப் சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் கரெக்டாக சொல்லணும்? கரெக்டு இல்லை, தப்பு தவறு. 164 அன்னைக்கு பார்த்தேன். அப்படியா, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு சின்ன சின்ன வாட்டர் பிரேக் போட்டு நமக்கு வந்துருச்சு வந்துருச்சு, அதான் ஓடி போய் பண்ணி. இப்போ நான் என்ன க்வெஸ்சன் கேட்குறேன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னதுன்னா, உனக்கு பிடிக்காத கலர் எது? கலரா? ப்ரௌன். சரி, உனக்கு பிடிச்ச கலர் எது? பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, டபுள் சொல்கிறேன்னா டான் டான் டான். ஒன்று தானே சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று தானே சொல்லு நான் சொல்லியிருக்கேன். தொடச்சிட்டா தொடச்சிட்டா, இன்னொரு ரெண்டு அடி உண்டு. இப்போ நான் என்ன கொள்ள, உனக்கு பிடிச்ச யூடியூப் எது? சொல்லிட்டேன், சரி சொல்லிட்டேன். சாரி, உனக்கு பிடிச்ச பெட்டி எது? போஷன் கேட். போஷன் கேட். உங்களுக்கு ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருப்பேன், நீங்க போய் பார்க்காதவங்க சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்து நம்ம வந்து உனக்கு பிடிச்ச கண்ட்ரி எது? லண்டன். உனக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிக் எது? டிஸ்ட்ரிக் உனக்கு பிடிச்ச ஏர்போர்ட் எது? சென்னை. ஊர் பேர்? ஓகே, சென்னை. உனக்கு பிடிச்ச சைக்கிள் எது? சைக்கிளா? நான் வச்சிருக்கேன் நியான் எல்லோ கலர். ஓகே, உனக்கு பிடிச்ச டிவி எது? டிவி பிடிக்காத ஸ்மார்ட் டிவி. ஸ்மார்ட் டிவி. ஸ்மார்ட் டிவி. ஓகே டன். உனக்கு பிடிச்ச புக்கு எது? கதை புக்கு தான சொல்லணும். இது இந்த புக்கானா சொல்ல? எனக்கு டிக்ஷனரி பிடிக்கும். டிக்ஷனரி. ஓகே டன். உனக்கு பிடிச்ச என்ன கேட்குறது, சோஃபா எது? வேணா வேணா ஃப்ரெண்ட்ஸ் வேணா. உனக்கு பிடிச்ச கடை எது? கடை கடை என்ன கடை? இது யார் கடை சொல்லு?
ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்குவோம்ல அந்த கடை. எங்கள் ஊரில் இருக்க கடையை தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் பேர் மென்ஷன் பண்ண மாட்டேன். திஸ் இஸ் நாட் அட்வர்டைஸ்மெண்ட். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு பிடிச்ச இப்போ என்ன பொம்மை எது? டாலா. ஆ, ஏதாவது டால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மாஸ்டர் அண்ணையார் தளபதி. உனக்கு பிடிச்ச ஸ்கூல் எது? எனக்கு பிடிச்சது வந்து சிபிஎஸ்சி. ஸ்கூல் பேர சொல்லு. சிபிஎஸ்சி தான்டா. சரி சரி, எது ஸ்கூல் பேர? சிபிஎஸ்சியா? சிபிஎஸ்சி மிராக்கல் பேர் தெரியுது. சிபிஎஸ்சி அந்த உனக்கு பிடிச்ச என்ன என்ன கே உனக்கு பிடிச்ச வேன் எது? உங்கள் ஸ்கூலில் இருக்கிற வேனில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எனக்கு தெரியும். வேன் டூனா ஃப்ரெண்ட்ஸ் கண் வந்து இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கோனே வரும் அந்த வேன். நான் சொல்கிறேன் என்னென்னா, வேன் வேன் ஒன்னில் வந்து ஒரே ஒரு கேர்ள் மட்டும் எங்கள் கிளாஸில் ட்ராவல் பண்ணும், வேன் டூவில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அதனால் சரி, இப்போ வந்து கேள்னால தலைவா வேன் ஒன்றை பிடிக்காதுன்றாங்க. வெல்டன் மை பாய், வெல்டன். உனக்கு பிடிச்ச அவார்டு எது? அவார்டா? ஆ, ஏதாவது அவார்டு சொல்லு. யார் வாங்கினது பிடிக்கும் உனக்கு? யார் வாங்கினது அந்த அவார்டு? பிளாக் ஷீப். பிளாக் ஷீப், பிளாக் ஷீப்பில் டிடிஎஃப் வந்து ஒரு அவார்டு வாங்கினது, அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரிஸ் எனக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சேம் பேஜ். யாரெல்லாம் டிடிஎஃப் ஃபேனோ மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ரஃபாய் கேச்செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் நம்ம ட்ரை பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோளாறு வந்து போச்சு, நாங்கள் இப்படியே தான் ஆஃப் பண்ணிவிடும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்ம் உங்களுக்கு ட்ரை பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரோம். பாய், நீங்கள் பாய் கேட்டு பாய்.